actually what I wanted to tell you today. உண்மையா நீங்க என்ன தெரியுமா சொல்ல நினைச்சேன்? What I actually wanted to tell you today. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா is how love dies and how love can be resurrected. எப்படி அன்பு தணிந்து போகுது அந்த தணிந்து போன அன்பை எப்படி நம்ம உயிர்ப்பிக்கலாம்? There was a young man. ஒரு வாலிப மனிதர் இருந்தார். Getting ready to marry. அவருக்கு திருமணம் ஆக போகுது தயாராயிட்டு இருந்தார். Very happy, very excited. ரொம்ப சந்தோஷமா அப்படியே உற்சாகமா இருந்தார். And he went to a bookshop. ஒரு புத்தக கடைக்கு போனார். And he asked the lady there. அங்க இருந்த பெண் கிட்ட கேட்டாங்க. Young lady, madam. அவங்க கிட்ட கேட்டாங்க மேடம் please I need a book about how the husband is the head of the house. எப்படி ஒரு கணவன் வீட்டுக்கு தலைவனா இருப்பான் அப்படினு தெரிஞ்சிக்கிற கூடிய ஒரு புத்தகம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டார். That lady told him அந்த சகோதரி அந்த லேடி சொன்னாங்க oh sorry sir ரொம்ப சாரிங்க சார் the science fiction books are on that side of the store. The science fiction book எல்லாம் அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்குது சொன்னா science fiction you don't know what is science fiction கட்டு கதைகளா இருக்கும் ஏன் யாருமே சிரிக்க மாட்டீங்க புரிஞ்சா புரியல உங்களுக்கு எல்லாம் really the science fiction section is on the other side அவர் சொன்னாரு இந்த கதை புக் எல்லாம் அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த மேடம் I laughed and laughed எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்து அதை பார்த்து then I started thinking அதுக்கு அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் is it really true அது உண்மையா is it really science fiction that a husband is the head of the house ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பம் தலைவனா இருக்கறோன்றது வந்து ஒரு கதையா தான் இருக்க முடியுமா please say no please say no no I told my husband to stand in that row you know where the men stand that are really the boss of the house hallelujah hallelujah actually the person who does not want to accept the headship of Jesus refuses salvation இயேசுனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவங்க இரட்சிப்பையே நிராகரிக்கறாங்க the one sin that brings people into hell ஒரு எந்த ஒரு பாவம் ஜனங்களை நரகத்துக்கு தள்ளுதோ இஸ் சேயிங் ஐ டோன்ட் வாண்ட் எ ஹெட் அவங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தலையே வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட் எ காட் ஹூ டிக்டேட்ஸ் மீ வாட் ஐ ஹேவ் டு டு நான் என்ன செய்யணும்னு எனக்கு கட்டளை கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு தேவை கிடையாது ஐ வாண்ட் டு லிவ் மை ஓன் லைஃப் என்னோட வாழ்க்கையை நான் வாழணும் விரும்பறேன் தட்ஸ் ஆக்சுவலி தி அல்டிமேட் ரிபெலியன் அது என்னத காண்பிக்குதுனா அதுதான் பயங்கரமான ஒரு முரட்டாட்டம் there is a person that rejects Jesus அவங்க தான் இயேசுவை வேண்டாம்னு புறக்கணிக்கிறவங்க amen amen so if a woman rejects the fact that the husband is the head அப்படிதா காரியம் அதே மாதிரி ஒரு பெண் வந்து என்னோட கணவர் தலையா இருக்க வேண்டாம் அப்படினு புறக்கணிச்சாங்கனா she is actually doing exactly the same thing as a person that rejects salvation இரட்சிப்ப வேண்டாம்னு ஒதுக்குறாங்க அப்ப வேணா நிராகரிக்கறாங்க பாத்தீங்களா அதுவேதான் நீங்க வந்து கணவர்கள் தலையா இருக்க வேண்டாம் நீங்க சரி செய்யும்போது செய்றீங்க amen dangerous so it's actually a very tragic really serious அது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அதாவது இயேசுவையே வேண்டாம் சொல்ற மாதிரி because the bible says no the wife should obey her husband as unto the lord ஏனா வசனம் சொல்லுது கர்த்தர் கீழ்படிகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்படிங்கன்னு சொல்லி that's a swimming pool revelation from this morning அது இனி காலையில swimming pool வந்த revelation really it is just like rejecting jesus அது நீங்க இயேசுவையே வேண்டாம் நிராகரிக்கிற மாதிரி and rejecting salvation அதாவது ரட்சிப்ப வேண்டாம் நிராகரிக்கிறதுக்கு சமம் நீங்க வந்து உங்க கணவர் தலையா இருக்க வேண்டாம் நிராகரிக்கிறது also you received a very beautiful teaching how to submit முன்னாடியே நீ கேட்டுட்டீங்க எப்படி கீழ்படிந்து இருக்கணும்னு சொல்லி so you will not be oppressed like in genesis chapter 3 நீங்க ஆதியா மூணுல இருக்கிற மாதிரி நீங்க அடங்கி இருக்கிறது இல்ல that's the curse on the woman no அது பெண்கள் மேல் வந்த சாபம் your desire shall be for your husband உன்னுடைய ஆசை உன் கணவன் மேல் பற்றி இருக்கும் and he shall rule over you அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்றது சாபம் both things are curse அது ரெண்டுமே சாபம் your desire must be number 1 for jesus உங்களுடைய விருப்ப ஆசை எல்லாம் முதலாவது இயேசு மேல தான் இருக்கணும் and your husband should be your head your covering your protection உங்களுடைய கணவர் உங்களுடைய தலையா உங்களுடைய பாதுகாப்பா இருக்கணும் and your lord அப்புறம் உங்களுடைய ஆண்டவனா இருக்கணும் but I was thinking நான் இப்படி நினைச்சேன் in the new testament we are encouraged to imitate sarah and to call our husbands lord
நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட நம்ம சாராள் மாதிரி நம்மளுடைய கணவன்மார்களை ஆண்டவனேன்னு கூப்பிட சொல்லி நம்ம சொல்றோம். Today I read to you how Sarah treated her husband. நான் இன்னைக்கு தான் வாஸ்து காமிச்சே சாரா எப்படி தன் ஆபிரகாம நடத்துனாங்கன்னு சொல்லி. Your my wrong be upon you. என்ன எல்லா பழியும் உன் மேல சுமரட்டும். So I'm so happy we are new testament Sarahs. அதனால நம்மள புதிய ஏற்பாட்டு சாராளா இருக்கனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Okay. How does love die? எப்படிங்க அன்பு மறுத்து போது தணிந்து போகுது? Everybody gets married with the greatest excitement. எல்லாரும் கல்யாணம் ஆகும்போது ரொம்ப சந்தோஷத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கறாங்க. I will make this husband happy. I will make this wife happy. இந்த கணவனை நான் சந்தோஷப்படுத்தணும், இந்த மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு நான் எண்ணத்தோட தான் திருமணம் பண்ணிக்கறாங்க. நோ. அப்படிதானே நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணீங்க? Do we have anybody here who got married saying I will really torture this person, I will take vengeance on all the men of the universe by torturing this one? நீங்க இப்படி நினைச்சீங்களா? இந்த ஆளு உண்மையிலேயே நான் பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்றேன். ஒரு வாட்டி சித்திரவதை பண்ணனும் அப்படி நினைச்சு யாராவது நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? Do we have anybody like this? அந்த மாதிரி யாராச்சும் இங்க இருந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? Thank you. Hallelujah. Hallelujah. See, everybody gets married with good intentions. எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட தான் எதிர்பார்ப்போட தான் திருமணம் பண்ணிக்கறாங்க. But somehow after some time, ஆனா எப்படியோ பாருங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே ஊனு போயிருது. Why is that? ஏன் அப்படி நடக்குது? Yesterday I talked about the love languages. நேத்து நான் அன்பு மொழியை பத்தி நான் சொன்னேன். How we try to give the kind of love that we expect. நாம என்ன எதிர்பார்க்கறோமோ, எப்படி நம்ம அன்பு செய்யப்படும் எதிர்பார்க்கறோமோ, அதையே தான் நம்ம கொடுக்கறோம்னு நான் சொன்னேன். Because we are so self-centered. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம ரொம்ப சுயநலமா இருக்கோம். We are not really looking at the other person. மத்தவங்கள நான் பார்க்கறதே இல்ல. And not really listening to the Holy Spirit. நாம ஆவியானவரை பார்க்கறது இல்ல. Who would tell us clearly what to do? ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்யணும் சரியா சொல்லி தருவாரு. So maybe in the beginning, அதனால ஆரம்பத்துல the husband will try to give beautiful things to his wife. ஆரம்பத்துல கணவன் வந்து நல்ல அழகான காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி முயற்சிப்பார் மனைவிக்கு. He is a provider. அவர் வந்து கொடுக்கிறவர். So he will come and bring a beautiful saree. அவர் ரொம்ப அழகான ஒரு saree வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. And the wife says, "Ah, thank you." அவ சொல்லுவாங்க, "Thank you." But that's not a nice color for me. ஆனா இது ரொம்ப அழகான கலர் கிடையாது. Please take it and change it. That's not the right one for me. தயவுசெய்து எடுத்துட்டு போய் மாத்திருங்க, எனக்கு வேற வாங்கிட்டு. That's a nice wife. நான் ரொம்ப நல்ல மனைவி. If she is not such a nice wife. அவங்க அப்படி ஒரு நல்ல மனைவியா இல்லனா? She said, "Chi! Why you waste so much money?" அவங்க இப்படி சொல்லுவாங்க, "Chi! என்னதுக்கு இப்படி காசு செலவு பண்ணீங்க? Bring it back. I need the money." இத முதல்ல மாத்திட்டு காசோட வாங்க. இது வந்து இந்தியன் லேடிஸ் இப்படி தான். They will or they will not. Indian ladies are like that. They will say that. We have not my wife. Not Jawahar wife. Not Alex wife. I was one day in the shower. Na oru naal kulichittu irundhen. In Dubai. Dubai la. In our first wedding month, first month's anniversary I think. Modala kathuka thirumana modal thirumana naal. And my husband wanted to buy a saree for me. Enakku enoda kanavar oru saree vaangi thanu aasa pattanga. And I said no. First month. In Dubai. I said no. Na sonne vendam. Very good reason. Adukku nalla oru kaaranam irundhuchu. Why to buy it in Dubai? Dubai la poi edhukku vaanganum? No need. We have in Chennai. சென்னையிலே வாங்கிக்கலாமே. And I went to take a shower. நான் போய் குளிக்க போனேன். Under the shower the Lord rebuked me. குளிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன கடிந்து கொண்டார். You are not only offending your husband, you are also offending me. அவர் சொன்னாரு, உன் கணவரை மட்டும் நீ காயப்படுத்துற, நீ என்னையும் தான் காயப்படுத்துற. You think I cannot provide to buy a nice saree for you here in Dubai? I cannot provide through him. ஆண்டவர் கேட்டாரு, இந்த துபாயில பணம் கொடுத்து வாங்குறதுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? உன் கணவன் மூலமா வாங்குறதுக்குன்னு கேட்டாரு. I heeded the spirit. நான் வந்து ஆவிக்கு செவி கொடுத்தேன். That's why we are not going to a divorce. Hallelujah. அதனால தான் விவாகரத்து வரைக்கும் நாங்க போறது கிடையாது. My husband heeds the spirit. என்னுடைய கணவரும் ஆவியை கேட்கிறார். That's why we are coming closer and closer together. அதனால தான் நாங்க ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகாரியமா நெருக்கமாயிட்டே இருக்கோம். So I came out of my shower. நான் குளிச்சிட்டு வந்தேன். Said sorry Habili. நான் சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. Okay, I will allow you to buy me a saree. நீங்க saree வாங்குறதுக்கு நான் உங்களை அனுமதிக்கிறேன். And he bought me a very beautiful saree. அவங்க எனக்கு ரொம்ப அழகான ஒரு saree வாங்கி கொடுத்தாங்க. Actually two. ரெண்டு saree வாங்கி கொடுத்தாங்க. Nice husband Benita. Nice husband. You are blessed with nice husband. Extremely blessed. Nice is the cutest, sweetest husband. Hallelujah. Hallelujah. But see, this is how we can so easily hurt each other. இப்படி தான் நம்ம சொல்லபமா ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திறோம். The husband will want to take the wife to a restaurant. கணவனுக்கு மனைவியே நல்ல ஒரு ஹோட்டல் கூட்டி போறேன்னு நினைப்பாங்க. ஐயோ இது ரொம்ப பணம் எல்லாம் வேஸ்ட், நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். Husband wants to show his wife outside. கணவனுக்கு தன் மனைவி வெளியே கொண்டு போய் காமிக்கணும் ஆசை. So proud of her. அவரை குறித்து தனக்கு ரொம்ப பெருமை அவருக்கு. To go to a restaurant I have to dress up and I will stay at home. உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் வெளியே வரணும்னா dress எல்லாம் போட dress வேற மாத்தணும் எல்லாம் செய்யணும், வேண்ட வேண்ட வீட்லயே இருந்துக்கலாம். A few months or years later. கொஞ்ச மாசம் கொஞ்ச வருஷம் கப்பலோ restaurant.
Restaurant. Who will take care of the children? Who will take care of யார் இந்த பிள்ளைங்க பாத்துக்கிறது? And this husband with all his best intentions trying to do so many nice things. நிறைய நல்ல காரியங்களை செய்யணும் ரொம்ப நல்ல எண்ணத்தோட கணவன் நிறைய முயற்சி பாரு. Gets rejected and rejected and rejected. தொடர்ந்து இந்த மாதிரி வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டே இருந்து கேட்ட பிறகு he doesn't feel honored. அவர் வந்து தன்னை ரொம்ப கனப்படுத்துறதாவே உணர மாட்டாங்க. He doesn't feel trusted. தன்னை நம்பலையே அப்படிங்கற ஒரு ஏக்கம் இருக்கும். And he will withdraw. அப்படியே செஞ்சு கடைசியில ஒண்ணுமே செய்யாம அமைதியா பின்னாடி போயிருவாங்க. Stop doing all these things. இந்த மாதிரி செய்யறதெல்லாம் அப்படியே நிறுத்திடுவாங்க. What about the wife? மனைவில குறிச்சு என்ன? Somehow the wife does not understand that this is the husband's love language. இதுதான் கணவனுடைய அன்பு பாஷன்றத மனைவி புரிஞ்சுக்கல. Husband wants to take her to one big expensive restaurant. நல்ல நல்ல விலை உயர்ந்த ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கணவர் விரும்பறாரு. Maybe once a month. மாசத்துக்கு ஒரு தடவை. Because it is expensive. ஏன்னா அது கொஞ்சம் காசு ஜாஸ்தி. But for him it's a wow beautiful thing. ஆனா அவருக்கு அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். I can show my beautiful wife. ஹாய் என்னோட அழகான மனைவி நான் காண்பிக்கலாம்னு நினைப்பாரு. But the wife is already upset with the husband. ஆனா ஏற்கனவே மனைவிக்கு கணவன் மேல ஒரு மனதாங்கல். Why? ஏன்? You don't miss me. நீங்க இங்க கொஞ்சம் கூட என்ன மிஸ் பண்ணவே மாட்டேங்கறீங்க. You are 10 hours out of the house. நீங்க ஒரு நாள் முழுது 10 மணி நேரம் வெளியே தான் இருக்கீங்க. At least in your lunch break you could give me a phone call, no? ஒரு மத்தியான சாப்பிடுற நேரத்துல ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. Or on the way home at least you could bring me some chocolate or something. இல்ல வீட்டுக்கு வரும்போது சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. And the other day அன்னைக்கு I asked you to buy milk on the way home. நீங்க வீட்டுக்கு வரும்போது பால் வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். But when you came home நீங்க வீட்டுக்கு வந்தபோது I looked at your hands. நான் உங்க கைய பார்த்தா there was no milk. காலே நீங்க வாங்கிட்டு வரல. So I know I cannot trust you. அதனால எனக்கு தெரியும் உங்களை நம்பவே கூடாது. I know you don't love me. எனக்கு தெரியும் நீங்க என்ன நேசிக்கவே இல்ல. Why there was no milk? ஏன் பால் இல்ல? Because he was walking back home. ஏன் திரும்ப அவர் வாங்கிட்டு வரல அவர் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தாரு. My wife she needs a better kitchen. என்னோட மனைவிக்கு இன்னும் அழகான ஒரு கிச்சன் தேவை. This is a very dark dirty place she needs a nice and newer kitchen. இன்னும் அழகான ஒரு கிச்சன் தேவை ரொம்ப அழுக்கா சுத்தமா இருக்குது. What can I do so that I can get some promotion and I can get a better kitchen? நமக்கு இன்னும் நல்ல ப்ரமோஷன் கிடைச்சா சம்பளம் நிறைய கிடைக்கும் அப்பதான் நல்ல கிச்சன் கொடுக்க முடியும் நம்ம என்ன செய்யலாம்? He is a nice man. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். He would have planned something nice for you. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சு வந்திருக்கலாம். But because of the big kitchen thought he forgot the small milk. அழகான கிச்சன் கட்டணும்னு நினைச்சதுனால அவங்க நீங்க வாங்கிட்டு வர சொன்ன பாலை மறந்துட்டாரு. And the wife is so upset. ஆனா மனைவிக்கு ரொம்ப அப்செட். Only one small thing I ask you. நான் ஒரு சின்ன விஷயம் தானே கேட்டேன். Even that one small thing you couldn't do for me. ஆனா இந்த சின்ன விஷயத்தை கூட உங்களால செய்ய முடியாதா? I told you yesterday. நான் ஏத்தே உங்களுக்கு சொன்னேன். Man are single focus. ஆண்கள் ஒரே விஷயத்துல தான் முழு கவனத்தை செலுத்துவாங்க. Women are the one that do so many things at the same time. பெண்களால தான் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியும். Hallelujah. 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 So many such small things will happen. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும். He will feel not trusted, not respected. அவரே நினைப்பார் ஐயோ நான் நம்மள நம்பலையே அப்படி ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. She will start thinking he is very dumb. இவர் நினைப்பார் இவர் என்ன ரொம்ப முட்டாள்மா இருக்காரு எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. How could I marry such a dumb man? எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நான் கல்யாணம் பண்ணேன்? Not even one milk he can remember. ஒரு பாலை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல இவரால. Lord ஆண்டவரே, you say the Bible I should respect and honor my husband. நீங்க பைபிள் எழுதி வச்சிருக்கீங்க உங்க கணவரை நீ கனப்படுத்தணும் மதிக்கணும் சொல்லி. How can I respect and honor somebody who cannot even bring me one milk? ஒரு பால் கூட வாங்கிட்டு வர மறந்து போறப்ப எப்படி நான் மரியாதையோட கணத்தோட வச்சுக்க முடியும்? Sometimes it's a real struggle. இந்த மாதிரி நிச்சயமா பல வேளை நமக்கு போராட்டமா தான் இருக்கும். But the husbands have the same struggle. ஆனா இந்த கணவன்களும் இந்த பிரச்சனை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, you say I should love my wife like you love the church. நீங்க சபையில அன்பு கூர்ந்தது போல நான் என் மனைவியை நேசிக்கணும்னு எழுதி வச்சிருக்கீங்க. I'm trying to give myself to her. நான் என்னையவே அவளுக்கு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றேன். I'm buying this beautiful saree for so much money. நான் நிறைய பணம் கொடுத்து இந்த அழகான சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். She always rejects me. ஆனா எப்பயுமே இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்றாவ. Whatever I do it's never good enough. ஆனா என்ன பண்ணாலும் அவளுக்கு திருப்தியே ஆகுறது இல்ல. We have to be very very careful. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Not to hurt the love that the other person is showing to us. மத்தவங்க நமக்கிட்ட காமிக்கிற அன்பை காயப்படுத்தாதபடி நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Need the wisdom of the Holy Spirit for that. நமக்கு அதுக்கு ஒரு ஆவியானுடைய ஞானம் தேவை. Because if you don't hear the Holy Spirit. நீங்க ஆவியானோட சத்தத்தை கேட்கலனா you will drift away. நீங்க அப்படியே பிரிஞ்சு போயிடுவீங்க. And because this divorce is not an option in India. இந்த இந்தியால அவ்வளவு சுலபமா டைவர்ஸ் பண்றது இல்ல. Up to now. இப்ப வரைக்கும் you will live like two strangers under the same roof. ore veetukulla rendu rendu vever aalunga vaalra maadhiri neenga vaalvinga. What a horrible life. evlo kodumiyana vaalka paarunga. In many cases the love has died. pala case la vandu anbu taninju poirukku. Family life has become a routine.
அவங்களோட குடும்ப வாழ்க்கை ஏதோ தொடர்ந்து செய்யப்படுற ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்குது. Can it be resurrected? அதை நம்ம உயிர்ப்பிக்க முடியுமா? Can it be resurrected? Yes. We serve a God of resurrection. Hallelujah, Lord. Yes, Lord. We serve a God of resurrection. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Not only the deep love of, okay, I stay with you, I care for you. Not only that. உங்களோட தங்குறேன், உங்களை பாத்துக்கறேன், அது மட்டும் கிடையாதுங்க. All kinds of love. எல்லா விதத்திலும் அன்பு. Even the eros love.